name is what? My name is Justice. Friends, not our friendly neighbor, United Justice. So, if I'm in the Del Pagapore, cats of Patina, Yanakirkur Pagateru, a lot of sharpening bora. நான் சின்ன வயசுல இருந்து பெட்ஸ் வளர்த்து அதிகமாக வளர்ந்துருக்கேன். ஸோ அந்த ரீசனால் தான் கேட்ஸை பற்றின வீடியோஸ் உங்களுக்கு அதிகமாக மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு ரீசன், இந்த ஒரு சின்ன கேட்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் ஒரு சின்ன பகுத்தறிவுன்னு வச்சுக்கலாம். அதாவது இப்போ வெயில் சீசன் வருதுல்ல, ஸோ இந்த வெயில் சீசனால் நம்ம வளர்த்தக்கூடிய நிறைய கேட்ஸ் வந்து இப்போ காணாமல் போயிடுது. ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டிலை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க, தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்களே. ஸோ இந்த குட்டி கேட் காணாமல் போகிறதுக்கான ரீசன் கிடையாது, ஜஸ்ட் நம்ம கேட்ஸை பத்தின நிறைய பார்ட்ஸ் தனித்தனி தொகுப்பாக நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ அதை நான் தனித்தனி வீடியோவாக போடலான்னு முடிவில் இருக்கேன். ஸோ இப்போ எதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறது, அடல்ட் கேட் எதுக்கு உங்களுக்கு நீங்கள் வளர்க்கக்கூடிய கேட் மிஸ் ஆகுது, ஸோ அதை தான் உங்களை ஷேர் பண்ண போகிறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தா வினோத் ஜஸ்டிஸ். இன்ஸ்டாகிராம் ஐடியில் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் ஒரு 1K மேலே ஃபாலோவர் இருக்கிறாங்க. அத்தனை ஃபாலோவர்ஸுமே கேட் ஃபேன்ஸ் என்னோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் தான். ஸோ அதில் நீங்கள் என்னோட வந்து சாட் பண்ணிங்கன்னா மேலும் உங்களோட டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ அந்த அவங்களோட நான் சாட் பண்ண என்னோட நாலேஜை அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்கிட்ட நிறைய பேர் வந்து யூடியூப் வீடியோ பார்த்ததுக்கு மேலேயும் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, ப்ரோ நான் ஒரு 1 வருஷத்துக்கு மேலே கேட் வளர்த்துறேன், 2 வருஷத்துக்கு மேலே கேட் வளர்க்குறேன், சடன்லி காணாமல் போயிடுச்சுன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நானே நிறைய கேட் வளர்த்திருக்கேன். நீங்கள் நான் சமீப காலத்தில் நான் கேட் வீடியோ போகிறத ஸ்டாப் பண்ணியிருப்பீங்களா பார்த்துருப்பீங்க. என்ன ரீசன்னா, நான் வளர்க்கக்கூடிய கேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடல்ட் ஆனதுக்கு அடுத்தது ஃபீமேல் கேட்டை தேடி போக ஆரம்பிக்குது. அந்த மாதிரி டைம்ல தான் கேட் நம்ம கூட இருக்கிறத அவாய்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த வீடியோ 1 வருஷத்துக்கு மேல நீங்க உங்களோட கேட் வளர்த்திருந்தது காணாமல் போயிடுச்சுன்னா அது காணாமல் போறதுக்கான ரீசன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல கேட்குறீங்களா, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நானும் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன், பட் உங்க மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா அடல்ட் கேட் காணாமல் போறதுக்கு மெயின் ரீசன் அது வந்து இனப்பெருக்கத்துக்காக தான் போகும். சமீபத்தில் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், 3000 கிலோமீட்டர் நம்மளோட புலி ஒன்று டிராவல் பண்ணி போயிருக்கு நடப்பயணமாக. ஸோ அது வந்து ஒரு 2-3 மாதம் டிராவல் பண்ணியிருக்கா, 3000 கிலோமீட்டர். அது எதுக்கு டிராவல் பண்ணியிருக்குன்னா இனப்பெருக்கத்துக்காக. அது வசிக்கக்கூடிய இடத்துல இனப்பெருக்கத்துக்காக புலிகள் இல்லைன்ட்டு வேற ஒரு புலிகளுக்கு சரணாலயத்துக்கு நடப்பயணமாகவே காடு வழியாக டிராவல் பண்ணிக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பூனையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே இனம் தான். அது வந்து பெரிய பூனை, இது வந்து சின்ன பூனை. கேட்ஸும் இனப்பெருக்கத்துக்காக எந்த லெவல் உச்சக்கட்ட லெவலுக்கு என்னாலும் போக சாக கூட தயாராக இருக்கும். ஸோ கேட் காணாமல் போகிறதுக்கு, அடல்ட் கேட் காணாமல் போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் இனப்பெருக்கம். ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைமில் அதே மாதிரி மற்ற அடல்ட் கேட் இருக்கும், அது கூட சண்டை போட போது தவறு கீழே விழுந்து இறக்க சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு கேட் சண்டை போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக சண்டை போடும், ஆனால் ரொம்ப லாங் டேர்ம் டைம் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு கேட்டும் முறைச்சிக்கிட்டே இருக்கும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் முறைச்சிக்கிட்டே இருந்து அதுக்கு அடுத்தது தான் பயங்கரமாக உயிர் போகிற அளவுக்கு சண்டை போடும். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சில அனிமல் லவ்வர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க அனிமல் ஹெட்டர்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்களா, கருவா கொம்பு கத்தி ஏதாவது ஒன்று வச்சு டப்புன்னு மண்டையில் போட்டுருவாங்க. அதால சில பூனைகள் இறக்க சான்ஸ் இருக்கு. ஒன்று சில பேர் பார்த்தீங்கன்னா கேட்ஸ் நம்ம வீட்டாண்டு வந்து இந்த மாதிரி சண்டை போடுதுன்னு நினச்சி மீனில் விஷத்தை வச்சு கொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன். ஸோ இது தான், பட் உங்கள் கேட் நல்ல ஹெல்த்தியாக இருக்குது, இனப்பெருக்கம் முடிஞ்ச விட்டியே உங்கள் கேட் உயிரோடு இருந்துச்சுன்னா 100% ரிட்டர்ன் உங்கள் வீட்டில் வந்துடும். அது ரிட்டர்ன் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய கால டைம் பார்த்தீங்கன்னா 1 மந்த். ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மந்த்துக்குள்ளே உங்கள் கேட் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா உங்களுடைய லைஃப் லாங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பழைய மாதிரி இருக்கணும் மட்டும் நினச்சிக்காதுங்க உங்கள் கேட். ஏன்னா பார்த்தீங்கன்னா பழைய மாதிரினா இருக்கிறதுல பிரீடு கேட்டோட மிக்சடு கேட்டோட நாட்டு பூனை தான் தன்னுடைய இளமை பருவத்தை நம்மளோட டிராவல் பண்ண போது ரொம்ப 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 பாசமாக இருக்குமே. ஸோ அதில் தான் உங்களுக்கு சொல்கிறேன், நாட்டு பூனைகள் ஃபஸ்ட்டு 1 வருஷம் நம்மளோட பாசமாக இருக்குல்ல, அந்த ரீசன்லேயே நம்மளால அதுங்களை அவாய்ட் பண்ண முடியாது. ரொம்ப டீப்பாக அதுங்க நம்மளை போனிட்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருப்போம். ஸோ அது தான் இதே ப்ரீட் கேட்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குமோ அது தான் லைஃப் லாங் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம வீட்டு செல்லப்பிள்ளை மாதிரி, ஆனால் நாட்டு பூனை அந்த மாதிரி கிடையாது, வளர வளர மெச்சூரிட்டி ஆகும். ஸோ உங்களுக்கு நான் ரொம்ப கொலகொல வளவலன்னு பேசுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுக்கு நான் உங்களுக்கு இது இவ்வளோ தூரம் இழுக்கிறேன்னா, நான் எடுத்துகிட்டே நெகட்டிவ் எது அவங்க ஒரு மற்ற கேட் ஒன்று கேட்டோட சண்டை போட போது சாவோம், மனுஷன் கடிச்சு கொண்டுருவாங்கன்னு நான் சொன்னேன், நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுங்க. என் சமீபத்தில் என் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ நான் ஒரு 1-2 இயராக ஒரு கேட் வளர்க்குறேன், நாங்கள் ஒரு பழைய வீட்டில் இருந்தோம், புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனோம், அந்த இடத்துல 10 நாள் வரைக்கும் கேட் வச்சுருந்தோம், கட்டி போட்டு வச்சுருந்தோம். திரும்ப நாங்கள் ஒரு சமீபத்தில் 1 வீக் வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு, அந்த டைம் கேட் அவுத்துட்டோம். திரும்ப ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா கேட் காணும். திரும்ப எங்கள் வீட்டுக்கே வந்ததுக்கு அடுத்தது
கேட்ட மறக்க முடியாம அந்த அவங்க பழைய வீட்டுக்கும் புது வீட்டுக்கும் டிஸ்டன்ஸ் 4 கிலோமீட்டர். இவங்க போய் அந்த பழைய வீட்டான பக்கம் பக்கத்துக்கிற கேட்டிருக்காங்க கேட் வந்துச்சான்ட்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா அவங்க கேட் இங்க தான் இருக்கு, இங்க தான் எலி பிடிச்சி சாப்பிடுது, இங்க தான் விளையாடுது, மற்ற பூனைங்களாடி இருக்குன்ட்டு. பட் ஓனரை பார்த்து பயந்து வருது. சோ என்னைக்குமே பாத்தீங்கன்னா, ஒரு மிக்சிட் கேட்டா இருக்கட்டும் சரி, பிரீடு கேட்டா தவிர நாட்டு பூனையா இருக்கட்டும் சரி, உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் உங்க செல்ல போறான்னு வீட்டுட்டு வெளியே இருந்துச்சுன்னா அதோட செல்ஃப், அதாவது தன்னோட உள்ளுணர்வை படித்தா அது செயல்படும். சோ அதோட நான் சொல்லிட்டு அவங்க கிட்ட உங்க கேட் இன்னும் வரது ரொம்ப கஷ்டம், பட் வந்தாலும் பழைய மாதிரி வீட்லயே இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க, புது கேட் வாழ்த்துங்கன்னு தான் சொல்லிட்டேன். சோ இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் மாதிரி தான் சொல்றேன். சோ மேல இந்த மாதிரி நிறைய கேட்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ண நினைக்கிறேன். சோ நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் நான் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வரலாம்னு இருக்கேன். சோ பிளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர். நான் ஒரு பிளாகர், பிளாகிங் வீடியோஸ் தான் நிறைய மேக் பண்ணுவேன். நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இதோட பெஸ்ட் வீடியோ போறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். மேலும் நிறைய கேட்ஸை பத்தி சிறு சிறு தகவல்கள் வீடியோக்கள் நான் மேக் பண்ணப்படும். சோ அதுதான் கைஸ், வீடியோ பிடிச்சதா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. சோ சி பட் நெக்ஸ்ட் வீடியோ. சோ பை. My name is